ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் ராஜயோக குலதெய்வ விளக்கோட பல மகத்துவத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அதை இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்களோட இருக்காங்க அதையும் நீங்க சொன்னீங்கன்னா பொதுவாகவே பஞ்சபூத பாக்கியங்கள் நிறைந்த இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கு இந்த குலதெய்வ விளக்கோடு வருகிற ஐஸ்வரிய தட்டில வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊத்தி நூல் திரியை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டில் வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு தீபம் ஏற்றி நமஸ்காரி நல்லது அந்த மாதிரி நமஸ்காரிக்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வலதுகை மோதிர விரலால பூமாதேவிய தொட்டு உங்களுடைய வம்சாவளி தெய்வமா விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினைச்சு நமஸ்காரிக்கிறது மிகப்பெரிய நன்மையை உண்மையாக சந்திக்கலாம் சார் இந்த சிறப்பான ராஜயோக குலதெய்வ விளக்க இந்த நேரத்துல ஏத்தணும் சார் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நான்கு மணியில் இருந்து ஆறு மணிக்குள்ளாக ராஜயோக குலதெய்வ விளக்கு ஏற்றலாம் அல்லது சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த ராஜயோக குலதெய்வத்தை விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிறது நல்லது உங்களுடைய மனசில் வந்து எந்த மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலை நினைச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் இந்த விளக்கு ஏற்றி தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது அதற்கப்பறம் கூட வருடம் முழுவதும் இந்த ராஜயோக குல விளக்கேற்றி நமஸ்காரம் பைய வச்சுக்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது சார் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மாதிரியான வழிபாடுகள் வந்து பண்ணணும் சார் பொதுவாகவே இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் சில அதாவது கல்வி பிரச்சனை கடன் பிரச்சனை கல்யாண பிரச்சனை புத்திர பாக்கிய பிரச்சனை உத்தியோக பிரச்சனை கௌரவ பிரச்சனை சொத்து பிரச்சனை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கை ஏற்றி வச்சு இந்த ராஜயோக குலதெய்வத்துக்கு பக்கத்தில் அதிர்ஷ்ட கலசம் வச்சு அந்த கலசத்துல வந்து ஏழு மஞ்சள் கிழங்கு போட்டு வச்சு அந்த ஏழு மஞ்சள் கிழங்குக்குள்ளே வந்து இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கோட வரக்கூடிய வேண்டுதல் சீட் இருக்கும் அந்த வேண்டுதல் சீட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை கடன் பிரச்சனை அல்லது கல்வி பிரச்சனை பிரச்சனை அல்லது உத்தியோக பிரச்சனை இருக்கும் இல்லையா என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனையை வந்து ஏழு வேண்டுதல் சீட்டில் எழுதணும் அதாவது இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கு உங்களுக்கு வரும்பொழுதே ஏழு வேண்டுதல் சீட்டு அந்த கலசத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கும் அந்த கலசம் அதிர்ஷ்ட கலசம் அந்த அதிர்ஷ்ட கலசத்தில் இருக்கக்கூடிய ஏழு சீட்டில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அதாவது கடன் பிரச்சனை அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையில் ஏழு சீட்டில் ஏழு முறை எழுதி அந்த சீட்டை வந்து சுருட்டி இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளி சீட்டு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சீட்டை வந்து சுருட்டி இந்த கலசத்துக்குள்ளே போட்டு ஏழு மஞ்சள் கிழங்கு போட்டு நிற சோம்பு தண்ணி ஊற்றி வச்சு அது மேலே ஒரு தேங்காய் வச்சிடணும் தொடர்ந்து ஏழு நாள் கழித்து ஏழாவது நாள் அந்த கலசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேங்காயை எடுத்து வீட்டுக்கு வெளியில் செதரகா போட்டுடலாம் அதே மாதிரி இந்த கலசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கிழங்கு நீங்கள் வேண்டுதல் எழுதி போட்டு அந்த சீட்டு அந்த தண்ணீரெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஜலத்தில் அதாவது ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கிணறு அல்லது கடலில் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த விளக்கு இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கு வந்து தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் ஏற்றி நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பிரச்சனையே அந்த கலசத்துக்குள்ளே அதிர்ஷ்ட கலசத்துக்குள்ள எந்த மாதிரி பிரச்சனை எழுதி போட்டீங்களோ அந்த பிரச்சனையில வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே கிடைக்கும் அந்த மாதிரி பாக்கியத்தை உங்களுடைய குலதெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கும் வணக்கம் வணக்கம் என் பேர் நித்யா இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் நாங்க ரெண்டு பேர் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பேர் குடும்பத்துலேயும் நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு அதையெல்லாம் மீறி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆரம்பத்தில் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் நிறைய பணம் இருந்துச்சு எது பண்ணாலும் சக்ஸஸ் தான் அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு யாருடைய கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல ஒரே பிரச்சனை வேலை இல்லாமல் போயிடுச்சு எங்கே போனாலும் பிரச்சனை யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அது சரி கோவிலெலாம் போக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா கோவிலுக்கும் போய் பார்த்தோம் நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்தோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு கேட்கல எப்படியும் இதே கவலையில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ராஜயோகம் டாக்டர் ராமு சாரோட ஆட் பார்த்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது குலதெய்வ விளக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சரி என்னென்னு பார்ப்போன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது இவங்க ஃபஸ்ட்டில் என்ன சொன்னாங்க வேண்டாமா அதெல்லாம் வேண்டாமா எதுக்குமா அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அப்படி அதை விட்டு அதை கேட்காம அவரையும் மீறி அவருக்கே தெரியாமல் நான் அவங்க ஆலோசனை கேட்டேன் டாக்டர் ராம் சார் கிட்ட ஆலோசனை கேட்ட உடனே அவங்க வந்து அந்த விளக்கை பற்றி சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி வழிபட சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி நான் வழிபட்டு வந்தேன் பாதி நாளுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிது பழைய மாதிரி இல்லாமல் எங்கள் வாழ்க்கை மாறி நிறைய அவருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவர் வேண்டாம்னு சொன்னாங்க அதே மீறி நான் வாங்கினேன் அவருக்கே தெரியாமல் வாங்கினேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வீட்டிலேருந்து தான் எங்களுக்கு பேச எங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லைங்க எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு இந்த குலதெய்வம் விளக்க வழிபட்ட பிறகு தான் எங்களுக்கு குழந்த பாக்கியமே உண்டாச்சு ஸோ தேங்க்ஸ் டு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இந்த குலதெய்வ விளக்கை நாங்கள் வாங்கி பயன்படுத்தி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் வாங்கி பயன்படுத்தி ரொம்ப சந்தோஷமா இருங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குல தெய்வம் கை விடுவதில்லை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆன்றோர் ஆசை தரும் அம்மாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை சலனம் போக்கும் சந்திராஷ்டம பூஜை பிரச்சினை தீர்க்கும் அர்ச்சனை பூஜை பீடைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ருகல் சாபம் நீக்கும் பூஜை தோஷம் நீக்கும் பிரதான பூஜை வினைகள் போக்கும் கால தேவ பூஜை போக்கும் பூஜை வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூதம் பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பன பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை நாள் முழுதும் நன்மை தரும் நவதேவதா பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நக்சத்திரா பூஜை வியாபார வெற்றி தரும் தனதானி பூஜை வீட வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை பணவரவை அதிகரிக்கும் தனதேவதா பூஜை தனவரவை தேடித்தரும் தர்ம தேவதா பூஜை விதியை விட வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரும் குல தேவதா பூஜை ஐஸ்வர்யா யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் ஸ்வர்ண பூஜை பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பிதுர் பூஜை ராகு கேது தோஷம் நீக்கும் காளி பூஜை பூர்வ ஜென்மம் பாவம் போக்கும் புஷ்ப பூஜை புத்திர தோஷம் நீக்கும் சத்துரு பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுக பூஜை நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த ஏன் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் ராஜயோக குலதெய்வ விளக்கு வளர்பிரை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த ராஜயோக குலதெய்வ விளக்கு சார் இந்த கலசத்துல வந்து இலை வைக்கணுமா சார் அதிர்ஷ்ட கலசமா இருக்கக்கூடிய இந்த கலசத்துக்கு மஞ்சள் அல்லது குங்குமம் அல்லது மா இலை எதுவுமே வைக்க வேண்டியதில்லை உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த வேடுத சீட்ல எழுதி போட்டால் மட்டும் போதும் அது ஏழு மஞ்சள் கிழங்கு போட்டு நிறசொம்பு தண்ணீர் ஊற்றி வச்சு ஒரு தேங்காய் வச்சிருந்தா போதும் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த தேங்காயை வந்து அதாவது ஏழு நாள் கழிச்சு வீட்டுக்கு வெளியில சிதற்காய் போடுறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்கு வேண்டுதல் சீட்டு எல்லாமே வந்து ஜலத்தில் தண்ணீரில் போடுறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மலை போன்ற துன்பங்கள் பனி போல் நீங்க கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தை யாராக இருந்தாலும் உணர முடியும் சார் ராஜயோக குலதெய்வ விளக்க நீங்க சொல்ற மாதிரி ஏத்தி வழிபாடெல்லாம் வச்சுக்கிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் சார் என்னென்ன பிரச்சனை தீருது அப்படிங்கிறத விட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது உதாரணமாக இப்போ கல்வி வேணும் அப்படின்னா சரஸ்வதியை வழிபாடு வச்சுக்கிறோம் செல்வம் வேணும்னா லட்சுமியை வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா பைரவரை வழிபாடு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் அணுகிற உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கை ஏற்றி நமஸ்காரம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் நல்லது பண்ணித்தான் ஆவார் உங்களுடைய ஒரு கஷ்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் நீக்கி அந்த கஷ்ட காலங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஒரு வரமாக கொடுக்கக்கூடிய முதல் தெய்வம் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களிடம் ஜாதகம் கைரேகை பிரசன்ன முறைப்படி உங்களின் தெரிந்து பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஒன்று மூன்று இரண்டு ஒன்பது ஒன்பது ஒன்று 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 உங்களுடைய பொதுவான சந்தேகங்களுக்கு ராஜயோகம் டிவியை தொடர்ந்து பாருங்க ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு